பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகில் முஸ்லிம்களை பலதரப்பட்ட நாடுகளில் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ வைத்திருக்கின்றான். அவ்வாறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய சில நகரங்களும் கிராமங்களும் இஸ்லாமிய அல்லது அரபு நாடுகளில் இருக்கின்றன. இன்னும் உலகில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நகரங்களும் கிராமங்களும் இஸ்லாமிய நாடுகள் அல்லாத நாடுகளில் பெரும்பான்மையான முஸ்லிம்களோ உடனோ அல்லது அந்நிய சமூகங்கள் கலந்து வாழக்கூடிய அமைப்பிலோ நகரங்களிலும் கிராமங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இப்பூகோள உருண்டையின் 8 திசைகளிலும் இவ்வாறு காணப்படக்கூடிய நகரங்கள் கிராமங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், அல்லாஹு தஆலா எவ்வாறு அந்த கிராமங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் சிந்தனைக்கெடுக்க வேண்டும். இவ்வுலகின் அனைத்து பகுதிகளிலும் மனித குடியேற்றங்கள் இல்லை. பரந்த சமுத்திரங்கள், பசிபிக் சமுத்திரம் முதல் அட்லாண்டிக் சமுத்திரம் முதல் இந்து சமுத்திரம் முதல் இவ்வாறு பல சமுத்திரங்களால் இப்புவி சூழப்பட்டு அந்த சமுத்திரங்களிலே மனிதர்கள் வாழாத நிலையில் தான் அவைகள் இருக்கின்றன. இன்னமொரு கோணத்தில் பார்த்தால், அடர்ந்த காடுகளால் மூடப்பட்ட பூமிகளும் இருக்கின்றன. இன்னும் திரும்பி பார்த்தால், அனல் கக்கும் பாலைவனங்கள் மனிதர்கள் குடியிருக்க முடியாத சில பகுதிகளும் இல்லாமல் இல்லை. வட துருவத்திலும் தென் துருவத்திலும் ஐஸ் கட்டிகளால் உறைந்த பகுதிகளும் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மனித சமுதாயத்தினர் வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். ஆனால் மனிதர்கள் ஆதிகாலம் முதல் குடியிருக்க ஆரம்பித்த நிலப்பகுதிகளான, குறிப்பாக ஆதிகால மனிதர்களிலே மக்கள் குடியிருந்த பகுதிகள் என்று நாங்கள் இனங்காணக்கூடிய பகுதி ஆசியா கண்டம், அதேபோன்று ஐரோப்பா, அதனை அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கா கண்டம், இந்த மூன்று கண்டங்களும் நிலத்துடன் தொடர்புபட்டதாக ஆதிகாலத்தில் இருந்தது. பிற்பட்ட காலத்தில் அரபிய தீபகற்பத்தையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கக்கூடிய அமைப்பிலே சுவைஸ் கால்வாய் உருவாக்கப்பட்டது. அந்த கால்வாய் செங்கடலுடைய அந்த கடல் பகுதி மத்திய தரை கடலுடன் சேர்க்கப்பட்டதன் பிற்பாடு அப்படியே அந்த ஆசியா கண்டமும் ஆப்பிரிக்காவும் பிரியக்கூடிய அமைப்பில் உருவாகியது. நாம் இங்கு கூற வந்த விடயம் என்னவென்று சொன்னால், உலக நாகரிக வரலாற்றிலே கூடுதலாக மக்கள் குடியிருந்த பகுதிகளாக இருப்பது அமெரிக்கா கண்டமோ அல்லது ஆஸ்திரேலியாவோ அல்ல. குறிப்பாக இந்த ஆசியாவுடைய பெரும்பகுதியில் தான் அல்குர்ஆன் கூறக்கூடிய 25 நபிமார்களும், அதாவது முர்சலான நபிமார்களும், இன்னும் 100,000-க்கும் மேற்பட்ட அந்த நபிமார்களும் கூடுதலாக நடமாடிய பூமியாக அரபிய தீபகற்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளிலே உலக நாகரிக வரலாற்றில் சில நகரங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த நகரங்களில் நாங்கள் குறிப்பாக சொல்லக்கூடியதுதான் இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தீஸ் உடைய பூமியிலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தீஸ் உடைய அந்த பூமி,
அந்த நகரம் வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி தாவூது அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு பல நபிமார்கள் நடமாடிய ஒரு நகரமாக பைத்துல் மக்தீஸ் இருக்கிறது. ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தால், இன்ன பைத்தி உதாலின்னா சிலல்லதி விபக்கா, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் நகரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பள்ளிவாசல், இன்ன அவ்வள பைத்தி உதாலின் நாசி, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல், லல்லதி விபக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய பக்கா என்று வரலாற்றில் அழைக்கப்பட்ட, பிற்பட்ட காலத்தில் மக்கா என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த மக்கமா நகரத்தில் தான் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உலக வரலாற்றிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நகரமாக மக்கமா நகரம் இருந்ததை யாருமே மறுக்க முடியாது. இப்புவி கிரகத்தில் மத்திய பகுதியில் மிகவும் பொருத்தமான இடத்திலே உலக மக்கள் சென்று வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த மக்கமா நகரத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது உலகத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு நகரம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரத்தை ஒரு இஸ்லாமிய நகரமாக மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள், பிரயாசைகள் தோல்வியடைந்து பின்பு மதீனா நகரத்தில் அவர்கள் அங்கு சென்று அந்த மதீனாவை உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு நகரமாக மாற்றி அமைத்தார்கள். நாம் இதைத்தான் இன்று சொல்ல விரும்புகிறோம். மதீனா நகரம் உலக நாகரீக வரலாற்றுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நகரமா, அந்த நகரம் உலக முஸ்லிம்கள் எந்த கோணத்தில் ஒரு நகரத்தை உருவாக்கினாலும் அல்லது ஒரு கிராமத்தை உருவாக்கினாலும், மதீனா நகரத்தை அடியொட்டி அதனுடைய அமைப்பிலே அந்த அவர்களுடைய நகரங்களையும் கிராமங்களையும் கட்டி எழுப்புவதற்கான முன்மாதிரிகள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. மதீனா நகரத்தை வரலாற்றில் முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஒரு காலம் இருந்தது மதீனாவுக்கு யஸ்ரிப் என்று பெயர் வைக்கப்பட்ட காலம். உலக முஸ்லிம்களிலே செல்வம் படைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைத்தவர்கள், மதீனா நகரத்தை நான் மரணிக்கும் முற்பாடு நான் காண வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள், அவர்களில் அல்லாஹ் பாக்கியம் கொடுத்தவர்கள் அங்கு சென்று வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மீது பேரின்ப காதல் கொண்டவர்கள் அந்த மதீனா நகரத்துக்கு சென்று வர வேண்டும். நபி அவர்கள் நடமாடிய அந்த பூமியில் எமது கால்பட வேண்டும். அந்த ஆகாயத்தில் உள்ள காற்றை சுவாசிக்க வேண்டும். அந்த நபியவர்கள் தொழுத பள்ளியில் நான் தொழ வேண்டும். சஹாபாக்கள் நடமாடிய இடத்துக்கு நான் சென்று வர வேண்டும் என்று ஈமானிய உணர்வுடன் துடிக்கக்கூடிய மூமின்கள் உலகத்தில் இல்லாமல் இல்லை. அப்படியான உலகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமையப்பெற்ற அந்த மதீனா நகரத்துடைய வரலாற்றில் மூன்று கோணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒரு காலம் இருந்தது யஸ்ரிப் என்று அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் யஸ்ரிப் என்ற ஒருவர் இருந்தார். அவருடைய பெயரை வைத்துத்தான் மதீனா நகரத்துக்கு யஸ்ரிப் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றதன் பிற்பாடு அதனுடைய பெயர் மதீனத்துர் ரசூல், தூதுவருடைய நகரம் என்று அதனுடைய பெயர் மாற்றப்பட்டது. பிற்பட்ட காலங்களிலே அல் மதீனத்துல் முனவரா, ஒளிமயமான நகரம் என்ற பெயர் கொண்டு இன்று வரைக்கும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இன்று நாம் கதைக்க இருப்பது, பேச இருப்பது நபியவர்களுடைய காலத்துக்கு முற்பட்ட அந்த யஸ்ரிப் நகரத்தை அல்ல, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் வந்த அல் மதீனத்துல் முனவராவையும் அல்ல. நாம் சொல்லுவதெல்லாம் மதீனத்து ரசூல், அந்த தூதுவருடைய கண் குளிர்ச்சியான கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அந்த மதீனா நகரம் எப்படி இருந்தது, அந்த நகரத்தை நபி அவர்கள் வரலாற்றில் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம், சொல்ல இருக்கிறோம். எதற்காக?
எமது பிரதேசங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மாற வேண்டும், அந்த பிரகாசத்தை நாமும் எடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே மதீனமா நகரம், நாம் இன்று மக்காவை நோக்கி தொழுகிறோம். அந்த தொழக்கூடிய நேரத்திலே நாம் இருக்கக்கூடிய அந்த திசையிலே எமது வலது பக்கத்தில் சற்று திரும்பினால் மதீனமா நகரத்தை நோக்கி நாங்கள் நிற்க வேண்டி ஏற்படும். இன்னும் கொஞ்சம் திரும்பினால் பைத்துல் மக்திஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நாங்கள் நிற்க வேண்டி வரும். நாம் கிப்லாவை நோக்கி முன்னோக்கக்கூடிய நேரத்திலே நேரடியாக நாங்கள் மக்காவை நோக்கி தொழுகிறோம். சற்று எமது வலது பக்கத்துக்கு கொஞ்சம் திரும்பினால் மதீனமா நகரத்தை நோக்கி நிற்போம். இன்னும் கொஞ்சம் திரும்பினால் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நாங்கள் நிற்போம். இப்படித்தான் புவியியல் ரீதியாக இலங்கைக்கும் அந்த அரபிய தீபகற்பத்துக்கும் இடையே அந்த நகரங்களுக்கிடையேயான தொடர்பு இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தனது சொந்த ஊர் மக்கள் அவர்களை விரட்டிய நேரத்திலே அவர்கள் ஏன் யமனுக்கு செல்லவில்லை? மக்காவிலிருந்து தெற்கு திசையில் தான் யமன் இருக்கிறது. யமனிலே சன்னா என்ற ஒரு நகரம் இருக்கிறது. ஏன் அவர்கள் அங்கு செல்லவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. அல்லது நபியவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே எதிர்ப்பு அதிகரித்த நேரத்திலே முஸ்லிம்களை செங்கடலை கடந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த அல் ஹபஷா என்ற எத்தியோப்பியாவை நோக்கி அனுப்பினார்கள். ஏன் நபியவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் எத்தியோப்பியாவுக்காக மதீனாவுக்கு செல்லாமல் ஏன் எத்தியோப்பியாவுக்கு செல்லவில்லை என்றொரு கேள்வி இருக்கிறது. இல்லாவிட்டால் அரபிய தீபகற்பத்துடைய தென்கிழக்கு திசையில் உள்ள அந்த யமன் பிரதேசத்தில் அல்லது ஒமானுடைய மஸ்கத் என்ற அந்த நகரத்தை நோக்கி ஏன் நபியவர்கள் செல்லவில்லை? இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அரபிய தீபகற்பத்துடைய தெற்கு திசையில் உள்ள வாரசீக பூமியை நோக்கி நபியவர்கள் ஏன் செல்லவில்லை? ஏன் அவர்கள் மதீனாவை மாத்திரம் தேர்ந்தெடுத்தார்கள்? இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. புவியியல் ரீதியாக நபியவர்களுக்கு இருந்த அறிவை அதை எடுத்து காட்டுகிறது. மதீனமா நகரத்துடைய புவியியல் அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் வளைத்து மூன்று கோணங்களிலும் கரடுமுரடான மலைகளால் மதீனமா நகரம் சூழப்பட்டிருக்கிறது. ஒட்டகங்களிலோ குதிரைகளிலோ கழுதைகளிலோ அல்லது என்ன கால்நடையாகவோ அந்த மதீனமா நகரத்துக்குள் செல்வதாக இருந்தால் ஒரு திசையில் மாத்திரம் தான் செல்ல முடியும். மற்ற பகுதி கருப்பு நிறமான கரடுமுரடான மலைப்பகுதியில் இருப்பதை கவனிக்க முடியும். அங்கு செல்லக்கூடியவர்கள் அதை அவதானிக்க முடியும். உஹது மலை என்பது ஒரு பார்வைக்கு தெரியக்கூடிய மலை அல்ல, அது ஒரு சங்கிலி மலை தொடராக இந்த நாட்டில் உள்ள நக்கிள்ஸ் மலை தொடர்கள் போன்று அந்த நாட்டிலே அந்த உஹது மலை தொடர் மலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மதீனமா நகரத்தை அவ்வாறு புவியியல் ரீதியாக பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்கியிருக்கிறது. நபியவர்கள் ஒரு இஸ்லாமிய நகரத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கு அரபிய தீபகற்பத்தில் பல நகரங்கள் இருந்தும் மதீனமா நகரத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதிப்பு, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த புவியியல் அறிவு ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்குவதற்காக சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் தாய்வுக்கு சென்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாது. எனவே மதீனமா நகரத்துக்கு சென்றுதான் அவர்கள் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார்கள். மதீனமா நகரத்தை பொறுத்தவரையிலே கடல் மட்டத்திலிருந்து 300 அடிகள் உயரத்தில் அது இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 300 அடி உயரத்தில் இருக்கிறது. அந்த அது அரபு நாட்டுடைய வடக்கு திசையில் அமைய பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை நோக்கி செல்வதற்கு முற்பாடு மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருந்த காலத்திலே மக்காவிலே அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த பூமியை விட்டு வேறொரு பூமியில் சென்றுதான் இஸ்லாமிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று அந்த மதீனத்து மக்கள் மத்தியில் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அந்த மக்கள் நபியவர்களுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபியவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற நேரத்திலே
அந்த மக்கள் பல நாட்களாக காலை முதல் பகல் வரைக்கும் அல்லது வெயில் அதிகரிக்கும் வரைக்கும் நபியுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நவீன விமானமோ அல்லது போக்குவரத்து வசதிகளோ தொலைபேசி வசதிகளோ இல்லாத அந்த காலத்திலே மக்கள் காலை முதல் பகல் வரைக்கும் வெயில் சூடேறும் வரைக்குமே அவர்கள் நபியவர்கள் மக்காவில் இருந்து வருகிறார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபியவர்கள் மதீனா நகரத்திலே அது விசேடமான முக்கியமான மூன்று வேலைகளை செய்தார்கள். அந்த மூன்று வேலைகள் ஒரு ஒரு கிராமத்தையோ அல்லது நகரத்தையோ அமைக்கும் பொழுது அல்லது அதனை கட்டியெழுப்பும் பொழுது இந்த மூன்று விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். லக்கத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தில் பல விஷயங்களில் நபி அவர்களில் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஒரு கிராமத்தை கட்டியெழுப்புவதற்கு, ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு, ஒரு தாவாவுடைய அமைப்பை ஸ்தாபிப்பதற்கு நபியவர்களுடைய அந்த மதீனா நகரத்தை அவர்கள் உருவாக்கிய முறை ஒரு படிப்பினைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நபியவர்கள் மதீனாவில் என்ன செய்தார்கள் என்றால், குபா என்ற இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். முதல் நாளிலேயே பயபக்தியுடன் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிவாசலில் தான் நபியே நீ நின்று சொல்ல வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய மஸ்ஜிது குபாவை நபி அவர்கள் உருவாக்கினார். அது மதீனாவுடைய ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசல். குபா என்ற பள்ளிவாசல் என்றும் இருக்கிறது, ஆனால் அதுவல்ல முக்கியமான பள்ளி. மதீனா நகரத்தில் அவர்கள் நுழைந்ததன் பிற்பாடு அவர்கள் உருவாக்கிய பள்ளிதான் இன்று வரைக்கும் உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக அந்த மதீனாவுடைய பள்ளிவாசல் இருக்கிறது. ஒரு கிராமத்தை கட்டியெழுப்பும் பொழுது நபியவர்கள் முதல் முதலாக செய்த வேலை பள்ளிவாசலை உருவாக்கியதுதான். தனக்கென்று ஒரு வீட்டை அவர்கள் கட்டுவதை சிந்தித்து கூட பார்க்கவில்லை. முதலாவதாக அவர்களுடைய ஒட்டகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த ஒட்டகம் எனது வீட்டுக்குத்தான் வர வேண்டும், எனது வீட்டுக்குத்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். நபியவர்களுடைய ஒட்டகம் அப்படியே செல்கிறது. ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்றால் அந்த வீட்டுக்காரர் ஒட்டகத்தை அவர் சாடை செய்து அழைப்பார், எனது வீட்டின் பக்கம் வா, அந்த இடத்தில் கால் மடித்து படு என்பதாக சைக்கினை செய்வார். நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தஊஹா ஃபைன்னஹா மாமூரா, அந்த ஒட்டகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், அது ஏவப்பட்டிருக்கிறது, அது எந்த இடத்தில் போய் நிற்குமோ அந்த இடத்தில் தான் நான் இறங்குவேன் என்று அந்த அமைப்பில் நபியவர்கள் சொல்கிறார்கள். கடைசியாக அந்த ஒட்டகம் அபூயூபுல் அன்சாரியுடைய அந்த சஹாபியுடைய அந்த வீட்டடியை போய் இறங்குகிறது. அந்த இடத்தில் தான் இன்று அல் மஸ்ஜிது நபவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நபியவர்கள் பள்ளிவாசல் உருவாக்குவதற்காக காணி தேடினார்கள். அந்த காணி அந்த ஒட்டகம் நின்ற இடம் சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது. நபியவர்கள் அந்த அனாதை குழந்தைகளிடத்திலே அந்த காணியை பள்ளிவாசல் உருவாக்குவதற்கு தரும்படியாக கேட்டார்கள். அந்த இரண்டு அனாதை பிள்ளைகளும் சொன்னார்கள், யார் விலை கேட்டார்கள் நபி அவர்கள். அந்த அனாதை குழந்தைகள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உருவாக்குவதற்காக நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அதை விரும்பவில்லை. அனாதைகளுடைய சொத்தை எடுக்கக்கூடாது என்பதற்கு பாடமாக அந்த 10 dinars கொடுத்து, தங்க நாணயங்களை கொடுத்து தான் அந்த காணியை வாங்கி நபி அவர்கள் அங்கு பள்ளிவாசல் உருவாக்கினார். அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்ட கதை மிக சுவாரஸ்யமானது. நபி அவர்கள் தானாக முன்னே நின்று அவர்கள் நேரடியாக அவர்களை இறங்கி வேலை செய்கிறார்கள். நபி அவர்களுடைய பள்ளிவாசல் எப்படி உருவாக்கப்பட்டது நீங்கள் சிந்தனை கெடுங்கள். அதில் நிறைய பாடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலே நபி அவர்கள் அதாவது சுடப்படாத செங்கல், அந்த களிமண்ணால் செங்கல் செய்ய சொன்னார்கள். அது கொஞ்சம் காய்ந்தது. அந்த கல்லை வைத்து இடையிடையே கருங்கல் வைத்து அந்த பள்ளிவாசலுடைய வேலை தொடங்கி கட்டப்பட்டது. 100 mulam அளவு நீளமாக்கப்பட்டது, அதே அளவு அகலமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த பள்ளிவாசலுடைய மேற்பகுதி ஈட்டம் குத்திகளால் அந்த பள்ளிவாசல் கட்ட வேண்டிய இடத்திலே ஈத்த மரங்கள் இருந்தன, அவைகளை வெட்டும்படியாக நபி அவர்கள் சொன்னார்கள்.
கர்கத் என்ற ஒரு மரம் இருந்தது. கர்கத் என்றால் இன்று இஸ்ரேலிலே யூதர்கள் வளர்க்கக்கூடிய மரம். கடைசி காலத்தில் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் அந்த யுத்தம் வரும் பொழுது முஸ்லிம்கள் யூதர்களை விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு மரம் யூதர்களை பாதுகாக்கும். அந்த மரத்துடைய பேர் தான் அல் கர்கத். அந்த கர்கத் என்ற மரம் இன்றும் கூட இஸ்ரேலிலே வளர்க்கப்படுகிறது. பிந்தைய காலத்தில் யுத்தத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுக்கு சார்பாக அந்த மரம் உதவி செய்யும் என்பதற்காக. அந்த மரங்களில் ஒரு மரம் அங்கிருந்தது, அது வெட்டப்பட்டது. அந்த இடத்தில் முஸ்லிம்களுடைய சில கபர்கள் மண்ணறைகள் இருந்தன. அந்த மண்ணறைகளை தோண்டி மாற்றும்படியாக நபியவர்கள் சொன்னார்கள். அந்த மண்ணறைகள் எல்லாம் தோண்டப்பட்டு அந்த இடம் சுத்தப்பாக்கப்பட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. மேற்பகுதியில் ஈட்டம் குத்திகளால் மோடடிக்கப்பட்டு அதனுடைய அந்த மேல்பகுதியில் ஈட்டம் ஓலைகளால் மெய்யப்பட்டது. உலக வரலாற்றிலே 1400 ஆண்டுகளுக்கு முற்பாடு ஆசியா கண்டத்தின் ஒரு மூலையிலே பூகோள உருண்டையின் மத்திய பகுதியில் அந்த அனல் கக்கும் பாலைவனத்திலே உலகத்துடைய சிறந்த தூர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆரம்பகால சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசல் கட்டிய வேலையை நீங்கள் கண்முன்னால் நிறுத்தி பாருங்கள். ஈமானுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உலக நாகரிக வரலாற்றிலே இப்புவியில் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக ஒரு மனிதன் நெற்றியை வைத்து சுஜூது செய்வதற்காக அந்த ஆரம்ப கால உயிர்கள் செய்த தியாகத்தை நினைத்து பாருங்கள். நபி அவர்கள் சொந்த கையினால் அவர்கள் கல்லை எடுத்து வைக்கிறார்கள். அவருடைய கரத்தால் ஈட்டம் குத்திகளை தூக்குகிறார்கள். ஈட்டம் ஓலைகளை நபியவர்களும் எடுக்கிறார்கள், சஹாபாக்களும் எடுக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. பிலால் அவர்கள் வாங்கி வைக்க ஒழிக்கிறார்கள். அங்கு சஹாபாக்கள் தொழுகிறார்கள். மக்காவிலே படாத வாழ்வட்ட நபியவர்களும் சஹாபாக்கள் மதீனாவுடைய பூமியிலே சந்தோஷமாக ஒரு பள்ளிவாசலை கட்டி அவர்கள் முதல் முதலாக தொழுத நேரத்தில் அப்படி உணர்வு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் முக்கியமான விடயம், கிபிலா மக்காவை நோக்கி இருக்கவில்லை. பள்ளிவாசல் கட்டப்பட்ட நேரத்தில் அந்த கிபிலா அல் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கித்தான் இருந்தது. காபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி தொழவில்லை, அடுத்த திசையில் தொழுதார்கள். அல் மஸ்ஜித் அக்ஸாவை முஸ்லிம்கள் மதீனாவுடைய பள்ளிவாசலிருந்து இன்னும் சொன்னால் இன்றைய இஸ்ரேல் இருக்கக்கூடிய இடத்திலே அதை நோக்கித்தான் முஸ்லிம்கள் மதீனாவுடைய ஆரம்ப பள்ளியில் தொழுதார்கள். காபத்துல்லா அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் இருந்தது. சில மாதங்கள் தொழுதன பிற்பாடுதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த கிபிலாவை மாற்றி அமைத்தான். அல்லாஹ்வுடைய கருணை, அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதன் பிற்பாடு நபியவர்கள் செய்த அடுத்த முயற்சி என்னவென்று சொன்னால், அந்த முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே ஒற்றுமையை உண்டு பண்ணினார்கள். ஏனென்றால் மக்காவிலிருந்து அந்த சஹாபாக்கள் எல்லாம் முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத்தை சென்றார்கள். மதீனாவிலே அன்சாரி சஹாபிகள் இரு சாரார்கள் மத்தியில் ஒற்றுமை உண்டு பண்ணினார்கள். ஒரு தடவை சாதி என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவுடைய சஹாபி மக்காவுடைய சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து சொன்னார், நான் மதீனாவில் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அந்த 2 மனைவிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பமான அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லுங்கள், நான் தலாக் சொல்கிறேன், அந்த பெண்மணியை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய பஜார் எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்வேன் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி என்ற சஹாபி அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு பஜார் எங்க இருக்கிறது என்று காட்டிய பொழுது அவரிடத்திலே கொஞ்சம் தயிரும் அந்த அந்த சம் அதாவது நெய்யும் இருந்தது. அந்த 2 எடுத்துக்கொண்டு அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா செல்வத்தை அள்ளி கொடுத்தான், அவர்கள் செல்வந்தனாக மாறினார். இந்த சம்பவத்தில் நாம் படிக்கக்கூடிய பல பாடங்களில் ஒன்றுதான், அந்த மதீனத்து அன்சாரி சாதி என்று சொல்லக்கூடிய சஹாபி எப்படி வாஞ்சியோடு சகோதரத்துவத்தோடு தனது 2 மனைவிகளில் விருப்பமான மனைவியை தேர்ந்தெடுங்கள், நான் தலாக்கச் சொல்கிறேன், நீங்கள் திருமணம் செய்யலாம் என்று சொன்னால் அந்த மக்கத்து முஹாஜிரீன்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். நபி அவர்கள் 2வதாக செய்த முயற்சிதான் அந்த பள்ளிவாசல் அமைத்ததன் பிற்பாடு அந்த மக்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஒற்றுமையை உண்டு பண்ணுவதற்கான முயற்சி 3வதாக செய்தார்கள். அந்த மதீனாவிலே வாழ்ந்த சமூகங்கள் மத்தியிலே
மாற்று மதத்தவர்கள் மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணுவதற்காக முயற்சித்தார். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவிலே ஹவுஸ் கஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தினர் இருந்தார். அவர்களுக்கு மத்தியில் பல வருடங்களாக யுத்தம் நடைபெற்று வந்தது. அவர்கள் மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணினார்கள். மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த யூதர்கள் மத்தியிலே நபி அவர்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்தார்கள். மதீனாவில் யூதர்களுக்கு சுதந்திரமாக வாழலாம், சிறுபான்மையாக வாழக்கூடிய உங்களுக்கு சகல உரிமைகள் உண்டு, வற்புறுத்தல் கிடையாது, இஸ்லாமிய சமூக அமைப்பில் எங்களுக்கு சமாதானத்துடன் ஒற்றுமையாக வாழலாம் என்று அவர்களுடன் ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் யூதர்கள் அந்த நபியவர்களுடைய அந்த ஒப்பந்தங்களை மதித்து நடக்கவில்லை, துரோகம் செய்தார்கள். ஒரு முஸ்லிம் பெண்மணி முகத்தை மூடிக்கொண்டு அந்த ஆடை அணிந்து சென்ற நேரத்திலே அந்த யூதர்களுடைய சந்தையிலே பஜாரிலே ஒருவன் இழுக்க பரிகாசம் செய்ய கடைசியாக அந்த பெண்மணி ஒரு முஸ்லிம் அதாவது சஹாபியிடம் உதவி தேட அந்த நேரத்திலே சண்டை ஏற்பட்டு அந்த முஸ்லிம் கொல்லப்பட்டார். இவ்வாறு பல எத்தனையோ சூழ்ச்சிகளை யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்தார். ஹைபர் என்ற பிரதேசத்திலே யூதர்கள் வாழ்ந்தார்கள். அது விவசாய நிலமாக செழிப்பான பகுதியாக இருந்தது. அந்த பிரதேசத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். கடைசியாக மதீனமா நகரத்திலிருந்து யூதர்களை விரட்டி அடிக்க வேண்டிய நிர்பந்தம் நபியவர்களுக்கு ஏற்பட்டது. நபியவர்கள் யூதர்களை விரட்டி அடித்தார்கள். ஆரம்ப காலத்தில் மதீனமா நகரத்திலே சுருக்கமாக சொன்னால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நகரங்களில் கிராமங்களில் அந்நிய சமூகத்தவர்கள் வாழ்ந்தால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, முடியுமான அளவு சகிப்பு தன்மையுடன் ஒற்றுமையாக இரக்கமாக அன்புடன் அவர் ஒன்றாக பழக வேண்டும், முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் கரைந்துவிடக்கூடாது, எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது, எங்களுடைய நல்ல பண்புகளை கண்டு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வரக்கூடிய அமைப்பில் நடக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் அந்த பூமியிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும், அல்லது அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்பது நபியவர்களுடைய மதீனமா நகரத்திலே யூதர்களுடன் நபியவர்கள் நடந்து கொண்ட அந்த முறையிலிருந்து எங்களுக்கு விளங்க முடிகின்றது. பிறன்புமிக்க இஸ்லாமிய சோழர்களே, இந்த விடயத்தை தான் நபியவர்கள் அந்த மதீனமா நகரத்தில் இந்த மூன்று விடயங்களையும் செய்தார்கள். பள்ளிவாசலை அமைத்தார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டு பண்ணினார்கள், மதீனாவில் சிறுபான்மையாக வாழ்ந்த யூதர்கள் இன்னும் சொன்னால் முஷ்ரிக்குகளும் அங்கு இருந்தார்கள், சிலை வணக்கம் புரியக்கூடியவர்கள் மதீனாவில் இருந்தார்கள், அவர்கள் மத்தியிலும் ஒற்றுமை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அவர்களை பழிவாங்கவில்லை. அல்ல ஹஸாப் என்ற அதாவது பல அணிகள் ஒன்று சேர்ந்த ஹந்தக் யுத்தத்துடைய கட்டத்திலே நபி அவர்களுக்கு எதிராக மதீனமா நகரத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் சிலை வணக்கம் புரியக்கூடியவர்கள் மக்காவில் இருந்து சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களுடன் ரகசிய தொடர்பு கொண்டு சில சூழ்ச்சிகள் செய்தார்கள். அந்த சூழ்ச்சியில் கூட நபியவர்களும் முஸ்லிம்களும் வெற்றி பெற்றார்கள். நபியவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்கு பல உதாரணங்களை மதீனாவுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நபி அவர்கள் ஒரு கோலையாக இருக்கவில்லை. திடீரென மதீனமா நகரத்தில் ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் பயங்கர சப்தமாக இருந்தது. அது எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்பதற்காக நபி அவர்கள் துணிச்சலுடன் இரவு நேரத்தில் எழும்பி சென்றார்கள். நபியவர்களுடைய உற்சாகத்தை காட்டுகிறது. நபியவர்கள் அவர்கள் மல்யுத்த பயிற்சியில் ஈடுபட்ட உடல் தேகாரோக்கியம் உள்ளவராக இருந்தார். ருக்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடன் நபியவர்கள் மல்யுத்தம் செய்தார்கள். அந்த மல்யுத்தத்தில் நபியவர்கள் வெற்றி பெற்றார்கள். நபியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உலகத்துடைய எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத பண்பு அவருடைய வாழ்க்கையிலே மதீனமா நகரத்தில் குறிப்பாக இருந்தது. மதீனாவில் நபியவர்களுடைய வீடு ஆடம்பரமாக இருக்கவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், உலகத்தில் எத்தனையோ பொது விவகாரங்கள் ஈடுபடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஆடம்பரமான வீடுகள் கட்டுவது, ஆடம்பரமான வாகனங்களை வாங்குவது, மிக உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வது, சமூகத்திலே பதவி அந்தஸ்துகளை தேடித் திரிவது, இவ்வாறு பண மோசடிகள் சில நேரம் ஈடுபடுவது, இப்படித்தான் நாங்கள் சமூக தலைவர்களை உலகத்தில் காணுகிறோம். நபியவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவில்லை. மதீனமா நகரத்துடன் சம காலத்திலே நபியவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே நீங்கள் அரபிய தீபகற்பத்திலிருந்து கிழக்கு திசைக்கு திரும்பி பார்த்தால்
பாரசீகத்துடைய ஆடம்பரமான நகரங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். வடக்கு திசையில் பார்த்தால் நீங்கள் ரோமர்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய ஆடம்பரமான நகரங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். மதீனா நகரத்தை நோக்கி பார்த்தால் நபியவர்கள் எளிமையான ஆடை அணிந்திருந்தார்கள். விசேஷமான திறன்களில் நபியவர்கள் விசேஷமான ஆடை அணிவார்கள். அது வேறு விடயம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எளிமையான ஆடை இருந்தது. எளிமையான அமைப்பில் அவர்கள் ஆடை அணிவார்கள். வீட்டிலே மனைவிக்கு உதவி உதவி மனைவிமார்களுக்கு உதவி செய்வார்கள். மஸ்ஜித் நபவியுடைய அந்த இடது பக்கத்திலே நபியோகளுடைய வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. எளிமையான அமைப்பில் சுவர்கள் கட்டப்பட்டு அதற்கும் ஈத்தங்குத்திகளால் மோடடிக்கப்பட்டு ஈத்தம் ஓலைகளால் மெய்யப்பட்ட மிக எளிமையான வீடுகள் தான் நபியோர்களுக்கு இருந்தன. ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஒரு வீடு கட்டியிருந்தார்கள், ஒரு அறை. சவுதா நாயகி அவர்களுக்கு ஒரு அந்த ஒரு அறை கட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த மதீனாவுடைய பூமியிலே நபி அவர்கள் இப்படி ஒரு எளிமையான அமைப்பு. ஒவ்வொரு கழுதையில் பயணம் செய்வார்கள். வீட்டில் செருப்பை அவர்கள் தைப்பார்கள். வீட்டில் மனைவிக்கு உதவியாக இறைச்சி வெட்டி குடிப்பா கொடுப்பார்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு அடிமையுடன் சேர்ந்து கூட இருந்து சாப்பிடுவார்கள். விருந்தாளிகளை வீட்டுக்கு அழைத்துக் கொள்வார்கள். இவ்வாறு நபி அவர்கள் அப்படி அமைப்பு சாதாரணமாக ஆடமைப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதுதான் உலகத்துடைய தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு. இந்த அமைப்பில் தான் நபியுடைய அந்த மதீனா நகரத்துடைய அமைப்பில் தான் எல்லா பிரதேசங்களிலும் உலகத்தில் நகரங்களும் கிராமங்களும் உருவாக்கப்பட வேண்டும். சோர்களே, இந்த மதீனாவுடைய வரலாற்றை நீங்கள் படியுங்கள். நபியுடைய சுய வரலாற்றை படியுங்கள். ஒவ்வொரு பிரதேசங்களிலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் மதீனாவுடைய வாழ்க்கையுடைய அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். குறிப்பாக சொன்னால் நபி அவர்கள் மதீனாவில் முதல் முதலாக செய்தது பள்ளிவாசலை உருவாக்கியது. எதற்காக? பெருமைப்படுவதற்காக அல்ல. பக்கத்து ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்களுடன் போட்டி போட்டு எங்களுக்கும் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது என்று பெருமை அடிப்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ நகரங்களிலே முஸ்லிம்கள் போட்டி போட்டுக்கொண்டு பள்ளிவாசல்கள் கட்டுகிறார்கள். கட்டுவதில் குறையில்லை, ஆனால் பள்ளிவாசல்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். நபியோகடைய காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருந்தது? எளிமையான தோற்றம். அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயங்கள் அங்கு மறுமலர்ச்சியாக செழிப்பாக இருந்தது. அல்லாஹ் அக்பர் என்று வாங்க சொல்லப்பட்டால் கூட்டம் கூட்டமாக மக்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார். மதீனா நகரத்துடைய பள்ளிவாசலுடைய மூன்று கதவுகள் வழியாக, குறிப்பாக இரண்டு கதவுகளில் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதான் சொல்லப்பட்டால் சிறுவர்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். சோகளை சிந்தியுங்கள், எமது பிரதேசத்திலும் பள்ளிவாசல் இருக்கிறது. எத்தனை வீடுகள் இருக்கின்றன? அந்த வீட்டில் உள்ளவர்கள் எத்தனை பேர் ஐங்கால தொழுகை தொழுகிறார்கள்? ஐங்கால தொழுகை தொழாதவர்களுடைய நிலை என்ன? எத்தனை பேர் ஐங்கால தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள்? அப்படியானவர்கள் நீங்கள் சிந்தியுங்கள், மதீனா நகரத்தில் எப்படி இருந்தது? அல்லாஹ் அக்பர் என்று அதான் சொல்லப்பட்டால் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறுவார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து தொழுவதற்காக வீடுகள் பாலம் அந்த ஷைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 தடவை ஒரு முஸ்லீம் வீட்டில் நாம் வெளியாகிய தீர வேண்டும். அதிகாலை நேரத்தில் அவன் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது அவன் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். சூரியன் அந்த சாயும் பொழுது, அசருடைய நேரம், சூரியன் மறையும் பொழுது, அவன் இரவையில் தூக்கத்துக்கு செல்வதற்கு முற்பாடு அந்த ஊரில் உள்ள வீடுகளில் இருந்து மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளியுடைய பிரகாசத்தை ஒளியை சுமந்து செல்ல வேண்டும். இது காலத்துடைய தேவை மாத்திரமல்ல, மார்க்க கடமையும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்லப்பட்டு வீடுகள் துளக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த வீடுகளுக்கு சென்று நான் அந்த வீடுகளை நெருப்பிட்டு பத்த வைக்கலாமா என்று சிந்திக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் சகோதரர்களே 24 மணித்தியாலங்கள் இல்லாவிட்டாலும் இரவு நேரத்தை விட்டுவிடுவோம். மற்ற நேரங்களிலே பள்ளிவாசல்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இன்னிரவிலே பள்ளிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும். மக்கள் கூட்டம் கூட்டமாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அடிவானத்தில் அல்லாஹ் இறங்கும் பொழுது, உலக மக்களே தூக்கத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் வீடுகளிலிருந்து பள்ளிவாசலுக்கு நேர காலத்துடன் வந்து நாங்கள் தொழுது கண்ணீர் வடிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது? தேனீக்கள் ரீங்காரமிடுவதை போன்று, அடுப்பிலே சட்டி இறைந்து கொதிப்பதை போன்று,
சஹாபாக்களுடைய நெஞ்சுகளிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை வந்து கொண்டிருந்தது. குர்ஆனை ஓதினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை வானத்திலிருந்து கொண்டு வந்து நபி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் பள்ளிவாசல் வைத்து அந்த குர்ஆனை விளங்கப்படுத்துகிறார்கள். முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை பொறுத்தவரையிலே அந்த பள்ளிவாசல்களே ஐங்கால தொழுகை நடைபெற வேண்டும். முஸ்லீம்கள் குர்ஆனை விளங்க வேண்டும். ஹதீசுடைய வகுப்புகள் நடைபெற வேண்டும். பிக்குடைய மார்க்க சட்ட வகுப்புகள் நடைபெற வேண்டும். நபியுடைய சுய வரலாற்றை முஸ்லீம்கள் படிக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போய் கிடக்கக்கூடாது. அந்த பிரதேசத்தில் உற்சாகத்தை தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாக்குவதற்காக பொருளாதார திட்டங்கள் தீட்டக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய இடமாக, அந்த பிரதேசத்தில் உள்ள குற்றங்களை தடுப்பதற்கான குற்றவியல் பிரிவாக, அந்த பிரதேசத்தில் உள்ள அந்த பெண்களுடைய விவகாரங்கள் சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நீதிமன்றமாக, முஸ்லீம்களுக்கு எதிராக அயல் பகுதிகளில் திட்டம் தீட்டப்படக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு கேந்திர நிலையமாக அந்த பள்ளிவாசல்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சிறார்களும் வாலிபர்களும் வயது முதிர்ந்தவர்களும் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய அப்படி ஆத்மீக தாகத்தை தீர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒளியை எடுத்துச் செல்லக்கூடிய அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைவதற்குரிய வழிவகைகளை பள்ளிவாசலுடைய ஐங்கால தொழுகைகள் ஊடாக செய்ய வேண்டும். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டுமாக இருந்தால், அந்நிய மக்கள் மத்தியில் இந்த தீன் பரவ வேண்டும் என்றால், ஈமானிய உணர்வு அவர்களிடத்தில் வர வேண்டுமாக இருந்தால், ஒவ்வொரு வீட்டில் உள்ள முஸ்லிம்களும் பள்ளிவாசலுடன் தொடர்பை அதிகரிக்க வேண்டும். இதுதான் மதீனமா நகரத்தில் நடந்தது. மதீனமா நகரத்துடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளமும் பள்ளிவாசலுடன் தொங்கிக் கொண்டிருந்தது. சஹாபாக்கள் அனைவரும் பள்ளிவாசலுக்கு வந்து தீனை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல்களை மதீனமா நகரத்துடைய அல் மஸ்ஜிது நபவியை போன்று மாற்றி அமைப்பானாக.